வணக்கம் நாங்கள் இன்று தரம் பதினொன்று மாணவர்களுக்கான நாடகமும் அரங்கியலும் தொடர்பான தேர்ச்சிகளாக ஒன்று தசம் சைவர் தேர்ச்சி மட்டம் ஒன்று தசம் நான்கு ஒன்று தசம் ஐந்து ஒன்று தசம் ஆறு அவற்றுள் அடங்கிய விடயங்கள் பற்றி கற்க போகிறோம் இதில் வந்து தேர்ச்சி வந்து நாடகமும் அரங்கக் கலைகளும் தொடர்பான கொள்நொறிகளை விளக்குவர் நாடகமும் அரங்க கலைகளும் தொடர்பான கொள்நுறிகளை விளக்குவர் தேர்ச்சி தேர்ச்சி மட்டம் வந்து அரங்கில காட்சி விதானிப்பு இசை அசைவியக்கம் ஆகியன பற்றிய ஆக்கத்துறனை பெற்றவர் ஆவர் அதாவது அரங்கில காட்சி விதானிப்பு எப்படி இருக்கும் இசை எப்படி இருக்கும் அசைவியக்கம் ஆகியன எப்படி இருக்கும் என்ற விளக்கத்தினை மாணவர்கள் பெற்றுக்கொண்டு செல்வதுதான் இதன் நோக்கம் இந்த தேர்ச்சி தேர்ச்சி மட்டத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிற இறுதியில் நாங்கள் அடைகிற கற்றல் பேராக நாடகத்தில் காட்சி விதானிப்பு பயன்பாடு பற்றி எடுத்துரைப்பேன் நாடகத்தில் காட்சி விதானிப்பு எவ்வாறு பயன்படுகிறது என்ற விளக்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அடுத்தது காட்சி விதானிப்பு என்றா என்ன என்பதை பற்றி விளக்கத்தின பெற வேணும் காட்சி விதானிப்பின் போது கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களை முன்வைக்க வேணும் இசை அமைக்கப்படும் முறையினையும் இசையின் பயன்களையும் விளக்குவர் அரங்க அசைவியக்க கோலங்களை எடுத்துரைப்பர் இந்த மூன்று விடயங்களும் நாங்கள் இந்த தேர்ச்சி தேர்ச்சி மட்டத்தின் மூலம் அடைய போகிற கற்றல் பேர்களாக எங்களுக்கு இறுதியில் வந்தடைய வேண்டும் அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிற விடயம் காட்சி விதானிப்பு காட்சி விதானிப்பு என்றால் என்ன காட்சி என்றது நாங்கள் உண்மையாகவே கண்ணால் பார்க்கின்ற ஒரு விடயம் ஒரு காட்சியை நாங்கள் கண்ணால் பார்த்து அது என்னத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது என்பதை நாங்கள் முதல் கண்டுகொள்கிற விடியோம் அதான் காட்சி விதானிப்பு நாங்கள் ஒரு காட்சியை கண்ணால் பார்க்குறோம் அப்போ இதில் நாடகத்தில் பாருங்கோ காட்சி விதானிப்புண்டா மேடை அல்லது அரங்கவெளியில் இப்போ நாடகம் என்று ஒன்று நடிக்கப்படுகிற பொழுது அதுக்கு ஒரு வெளி தேவைப்படுகிறது அப்போ மேடை அல்லது அரங்க வெளியில் நாங்கள் நாடகத்துக்கு ஏற்றவாறு நம்பகத்தன்மையானதோர் பௌதீக சூழலை ஏற்படுத்துறதுதான் காட்சி விதானிப்பு அப்போ மேடை அல்லது அரங்கவழியில் ஒரு நாடகத்து நாடகத்துக்கு நாங்கள் நம்பகத்தன்மையானதோர் பௌதீக சூழலை உருவாக்குறது இதை சொல்றது காட்சி விதானிப்புன்னு சொல்லி நடிகர் நடிப்புக்கு துணையாக அமையும் இந்த காட்சி விதானிப்பு மேடையில் அந்த நாடகத்தில் நடிகர் நடிக்கிறதுக்கு துணையான ஒரு கலை வடிவமாக காணப்படுகிறது அதே போல் கட்புல விளைவை ஏற்படுத்தும் பார்வையாளர் அதை பார்க்கல அவைக்கு கட்புல விளைவு என்றது நாங்கள் கண்ணால் பார்க்கிற விடயமாக காணப்படுது இதில் பாருங்க பார்த்த உடனே ஒரு கட்புல விளைவு எங்களுக்கு தெரிகிறது இந்த காட்சி விதானிப்பை பார்க்கும் பொழுது எங்களுக்கு இந்த காட்சி விதானிப்பு என்ன ஏற்படுத்துறதுன்னு சொன்னால் ஒரு வீட்டின் வரவேற்பு அதை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது பார்த்த உடனே எங்களுக்கு தெரியுது ஏன்னா திரைய முதல் நாங்கள் நாடகத்தில் விளக்கின உடனே பார்வையாளர் முதல் பார்க்கக்கூடியது காட்சி விதானிப்பு அது வந்து நடிகின்ற நடிப்புக்கு துணையாக இருக்குதோன்னு பார்ப்பீங்க அந்த காட்சி விதானிப்பு நடிகின்ற நடிப்பை குழப்ப கூடாது பாருங்கோ இப்போ நாங்கள் பார்த்த உடனே திரிய விளக்கின உடனே இந்த காட்சி விதானிப்பை பார்க்கிறோம்னு சொன்னால் இது ஒரு வீட்டின் அமைப்பு எங்களுக்கு அப்படியே எடுத்துக்காட்டுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது அரங்க பொருட்கள் இதில் பயன்படுத்தப்படும் திரைகள் இருக்கலாம் பக்கத்திரைகள் இருக்கலாம் வான் திரைகள் இருக்கலாம் தட்டு முட்டுகள் தட்டு முட்டுக்கள் போது அந்த கயிறு கப்பி அந்த சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் தட்டு முட்டு முட்டுக்கள்ன்றோம் இதெல்லாம் காட்சி விதானிப்புக்குள்ளே அடங்குற பொருட்களாக எங்களுக்கு காணப்படும் பெரும்பாலும் பேருங்கோ இந்த திரைகள் பக்கத்திரைகள் வான் எல்லாம் படச்சட்டம் இடையே நோக்கிய ஒரு காட்சி உதவுகின்றது பெரும்பாலும் அது வந்து ஒரு பக்க பார்வையாளர் நோக்கின ஒரு அரங்கவழியாக காணப்படுகிற படியால் இந்த திரைகள் பயன்படுத்துவது எங்களுக்கு சுலபமானதாக காணப்படும் காட்சி விதானிப்பின போது பயன்படுத்தப்படுற பொருட்கள் நாடக பொருத்தமாக அமைய வேண்டும் உதாரணமாக பாருங்கோ எங்களுடைய நாடக எழுத்துருவான எங்களுக்கு விதிக்கப்பட்ட நாடக எழுத்துருவான ஆரடு நோக புதியதொரு வீடு நாடகங்களுக்குள்ள நாங்கள் பார்க்க வேணும் அந்த ஆரோடு நோக நாடகத்துல நிலை கண்ணாடி என்ற ஒரு விடயத்தை நான் அதுல பாருங்க அந்த அம்பிகை கரநேரமா கண்ணாடிக்கு முன்னாலு தளவு நிற்கிற ஒரு விடயம் அந்த நாடகத்துறையில இருக்குது அப்ப இந்த நிலை கண்ணாடி வந்து காட்சி விதாணிப்புல பொருத்தமாக இருக்கணும் அந்த நாடகத்துக்கு இது பொருத்தமான ஒரு காட்சி விதாணிப்பாக கொள்ளப்படுகின்றது இதில் பாருங்கோ மேடை காட்சி விதானிப்பு நான் சொன்ன அந்த திரைகள் தட்டிகள் அப்படியான விடயங்கள் இதில் காணப்படுது முன்னுக்கு ரெண்டு தட்டி வச்சிருக்கு பாருங்க ரெண்டு சைட்லேயும் பின்னால ரெண்டு சைட்லேயும் ஒரு தட்டி வச்சிருக்கு பின்னுக்கு ஒரு வான் திரை போல ஒன்று பின்னால மறைக்கப்பட்டு இருக்கிறது இது வந்து இப்போ நடிகர் நடிப்பதற்கு வசதியான ஒரு மேடையாக படச்சட்ட மேடையை மையமாக கொண்டு ஒரு காட்சி விதானிப்பாக காணப்படுது இதில் வந்து நடிகர் உட்செல்வதற்கும் வெளியேறுவதற்குமான பாதைகளும் எங்களுக்கு காணப்படுது இந்த காட்சி விதானிப்பு பாக்கேகளை நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம் அதில் கரக மனநிலைகளை வெளிப்படுத்தும் நடிப்பில் வரண்ட சில நுட்பங்களை இந்த காட்சி விதானிப்பு வெளிப்படுத்தும் என்பதை நாங்கள் பின்னுக்கு வர கண்டு கண்டுகொள்ளலாம் இதில் பாருங்க காட்சி விதானிப்பு நாடக மோடி கேட்ப வேறுபாடும் நாடகத்துக்கு மோடிகள் அல்லது பாணிகள் ஸ்டைல் என்று சொல்கிறோம் அப்படி கணக்க விதமான மோடிகள் நாடகத்தில் இருக்குது அந்த மோடிகள் வரிசையில் நாங்கள் மூன்று மோடிகளை இதில் பார்க்குறோம் ஒன்று ஜதார்த்த மோடி மனோரதியம் அல்லது மிகப்பாட்டு வாதம் என்று பார்க்குறோம் மனோரதிய வாதம் அடுத்தது வந்து ஜதார்த்த விரோதனம் அப்போ இந்த மூன்று மோடிகளுக்குலேயும் நாங்கள் ஹாட்ஸ் விதானிப்பை வேறுபடுத்தி பார்க்க பார்க்க வேணும் ஜதார்த்த மோடியை நாங்கள் பார்க்கல உங்களுக்கு தெரியும் உள்ளதை உள்ளபடியே காட்டுவது வாழ்வை ஒத்திருக்கும் வாழ்வில் நாங்கள் வைக்கப்படுகிற பொருட்கள் தளவாடங்கள் வரவேற்புற வீட்டு தளவாடங்கள் வாழ்வில் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் இந்த ஜதார்த்த நாடகத்துக்குள்ளே எங்களுக்கு அடங்குற விடியமாக காணப்படும் இதில் பாருங்கோ இந்த ஜதார்த்த நாடகத்தின நோக்கம் வாழ்வு சார் நம்பகத்தன்மையை எங்களுக்கு வழங்கப்படும் இந்த காட்சி விதானிப்பின் மூலம் நாங்கள் காட்சி விதா பார்த்த உடனே சொல்லுவோம் இது ஜதார்த்த நாடக காட்சி விதாப்பு இந்த ஜதார்த்த நாடக காட்சி அமைப்பு எங்களுக்கு என்ன செய்யுமென்றா எங்களோட வாழ்க்கையின் நம்பகத்தன்மையை எங்களுக்கு வழங்க வேணும் இது பாருங்கோ இது உடனே எங்களுக்கு தெரியுது ஜதார்த்த நாடகத்தின காட்சி விதானி உள்ளதை உள்ளபடியே அப்படியே வச்சுருக்குறான் ஒரு வீட்டின் வரவேற்பறையில் என்னென்ன பொருட்கள் இருக்க வேணுமோ அது அப்படியே எங்களுக்கு இருக்குது பாருங்கோ சோபா செட்டி இருக்குது கதிரிகள் இருக்குது வீடு கதவு ஜன்னல் அப்ப இது வீடு என்றது எங்களுக்கு அப்படியே படம் போட்டு காட்டுகின்ற ஒரு காட்சி விதாணிப்பு இது யதார்த்த நாடகத்துக்குரிய ஒரு காட்சி விதானிப்பாக கொல்லப்படுது இதுல பாருங்க காட்சி விதானிப்பு அடுத்தது மனோரதிய பண்பு என்ற அநேகமா மனோரதிய நாடகங்கள் வந்து வீரத்தை வெளிப்படுத்துகிற கதைகளுக்குத்தான் நாங்கள் மனோரதிய நாடகங்களை மனோரதிய பண்பை பயன்படுத்துவோம் இது மன எழுச்சியை தூண்டுற காட்சி அமைப்பாக காணப்படும் ஆடம்பரமான மீடை பொருட்கள் காணப்படும் அழகான மேடை பொருட்கள் காணப்படும் அழகான சீனரிகள் சிம்மாசனங்கள் விரிப்புகள் எல்லாம் இருக்கும் இது வந்து மென எழுச்சியை தூன்ற வர்ணங்கள் முக்கியமாக இதில் பயன்படுத்தப்படும் இது மெனோரதியம் அப்படியான ஒரு பண்பை இந்த காட்சி விதானிப்பு கொண்டிருக்கும் அந்த இதில் நாங்கள் பார்க்கல மெனோரதிய பண்பு காணப்படுகிறது என்ன மிகவும் ஆடம்பரமான ஒரு காட்சி விதானிப்பு இங்கே காணப்பட்டிருக்கிறது படிகள் இருக்குது மிகவும் வித்தியாசம் ஆடம்பரம் மிக்கதாக காணப்படும் ஜதார்த்த வாழ்வுக்கு கொஞ்சம் புறம்பானது மிகவும் ஆடம்பரமான ஒரு காட்சி விதாணிப்பை நாங்கள் பார்க்குறோம் இது மனோரதியத்துக்குரிய ஒரு காட்சி விதானிப்புக்கான உதாரணம் அடுத்தது பாருங்கோ ஜதார்த்த விரோத நாடகங்கள் ஜதார்த்த விரோதம்ன்றது எங்களுடைய வாழ்வின் சாதாரண நிலைமையிலிருந்து வேறுபட்ட பண்பை காண இது வந்து எப்படின்னு சொன்னால் கற்பனை நிறைந்ததாக குறியீட்டு பாங்கு பார்வையாளர் வந்து பார்த்த உடனே இந்த இதை கண்டு இப்போ காட்சி விதானிப்போ கொள்ள முடியாது யதார்த்தம்னு சொன்னால் நாங்கள் முதல் பார்த்தோம் வீடு அப்படியே தெரியுது காட்சி அமைப்பை பார்த்தோன்னா இது ஒரு வீட்டில் ஒரு கதனிகளாக போகுதுன்ற விடயம் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது யதார்த்த விரோதத்தில் எப்படி இருக்குமென்றா குறியீட்டு பாங்காக இருக்கும் இப்போ பாருங்க எங்களுடைய புதியதொரு வீடு நாடகத்தில் கடற்கரை காட்சி ரெண்டு ஒன்று அங்கே மிக மிக முக்கியமான அது மீனவ குடும்பத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு நாடகமாக இருக்கிறபடியால் எங்களுக்கு கடற்கரை காட்சியை காட்ட வேணும் அந்த கடற்கரை காட்சியில் நீளமான நீலக்களர் சேலைகளை பிடித்து கொண்டு அதை அசைக்கிறதன் மூலம் கடல் எலைகளுக்கு அசைக்கப்படுகிறதாக அதில் தென்படுகிறத பார்க்குறேன் அதே போல் கடற்கரையை பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு தென்னை மரம் தென்னை அதே மாதிரி மீனவற்ற பண்பாட்டை காட்டுறதுக்கு மீனவற்ற வாழ்வு முறையை காட்டுறதுக்கு அவை வாழுவதான குடிசைகள் இந்த கட் கட்டு மரங்கள் போட்டில் போற அந்த மீன் பிடிக்கிற அந்த கட்டு மரம் அதில் ஒரு விலைய போட்டு விட்டு அப்படியான பண்புகளை நாங்கள குறிட்டுப்பாங்க போட எங்களுக்கு தெரியும் இது மீனவர்களுடைய வாழ்வை காட்டுகின்ற ஒரு காட்சி விதமான இப்போ மீனவ குடும்பம் தொடர்பாகன ஒரு ஆற்றுகையை நாங்கள் பார்க்க போகிறோம் என்றதை எங்களோட மனக்கண்ணில் வந்துடும் அப்போ இது யதார்த்த விரோதம் யதார்த்த விரோத காட்சி அமைப்பின் ஒரு காட்சியை தான் நாங்கள் இப்போ இதில் காட்டியிருக்கிறோம் பாருங்க இது வந்து எங்களுக்கு பார்க்கல ஒரு குறியீட்டு பாங்கான ஒரு மனநிலையை ஏற்படுத்துகிறதாக காணப்படுறது ஒரு பூமி இருக்குது பாருங்க பூமி என்றது பச்சை பசையலண்டு இருக்க வேணுமென்று எங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் இந்த வறண்ட ஒரு நிலத்தில் ஒரு பட்டை மரம் பட்டா மரத்துக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் எதிர் எதிர் திசையில் இருக்கிறார் அது வந்து எங்களுக்கு நம்பிக்கையற்ற வாழ்வு முரண்பாடான மனிதர்கள் என்ற விடயங்களை உங்களுக்கு சில பல வேறு வேறு சம்பவங்களையும் உங்களுக்கு நினைவுபடுத்தி இது ஒரு குறியீடு இந்த குறியீடை வச்சுக்கொண்டு நீங்கள் இது என்னத்தை புலப்படுத்துறதுன்றத கண்டுகொள்ள விடாம குறியீட்டின் மூலம் அவர்கள் ஏதோ ஒரு கருத்துங்களுக்கு சொல்ல வாரார்கள் இது யதார்த்த விரோதத்துக்கான காட்சி விஞிப்பாக காணப்படுகின்றது அடுத்தது பாருங்கோ நாங்கள் இந்த காட்சி விதானிப்பு என்றால் என்னென்று பார்த்துட்டோம் என்னென்ன வகையான காட்சி விதானிப்பு என்று பார்த்துட்டோம் அடுத்தது காட்சி விதானிக்கும் போது விடயங்கள் இப்போ நாடகத்தின் கதையை நாங்கள் முதல்ல கொள்ள உதாரணமாக நாங்கள் எங்களுடைய நாடக தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் தரம் பதினொன்றுக்கான விதிக்கப்பட்ட பாட நூல்கள்ல ஆரோட நோக புதியதொரு ஒரு வீடு அதில் பாருங்கோ புதியதொரு வீட்டை தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் நாடகத்த கதை என்று சொல்லிக்குல மயிலின் வீடு அது நாடகத்துக்குரிய கதைக்களமாகவும் அந்த கடற்கரை அப்படி சில சம்பவங்களை நாங்கள் கதை கதைக்கு சொல்லலாம் அடுத்தது கதைக்காலம் சரியோ கதை காலத்துக்கு புயலின் பின்னரான கடற்கரை உதாரணத்துக்கு புயலின் பின்னரான கடற்கரை என்று சொன்னால் புயல் எல்லாம் அடித்து ஓஞ்சா பிறகு அந்த கடற்கரை பிரதேசம் அப்படி எங்களுக்கு இருக்கும் என்ன கவல்கப்பட்ட கட்டுமரம் அப்படியான விடங்களை எங்களுக்கு காட்டும் அடுத்தது கேட்டு மாயனின் வீடு புயல் அழிந்து மயிலியின் வீடு காணப்படும் மாயன் முதல் வாழ்ந்த வீடு அழிந்து புயல்ல இப்போ அவர் வரைக்கும் மயிலாம்பிய வீடு அப்படி இருக்கும் என்ற நாங்கள் கரத்துல கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து காட்சி விதானிப்புல கவனிக்க போட வேண்டிய அடுத்த விடைய மனித வளம் இந்த காட்சி விதானிப்பில் நாங்கள் மேற்கொள்வதற்கு இந்த காட்சி விதானிப்பை மேற்கொள்கிற ஆற்றல் உள்ளவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த காட்சி விதானிப்பை உருவாக்கும் திறனங்களுக்கு இருக்குதோ அவருக்கு இருக்குதோ அல்லாட்டி அந்த காட்சி விதானிப்பை பொறுத்துற திறன் இருக்குதோ இந்த விடயங்களை கண்டுபிடிக்க வேணும் மனித வளம் எங்களுக்கு காட்சி விதானிப்பை செய்கிறவருக்குரிய அந்த பலத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் ஒவ்வொரு காட்சிக்கு பின்னாலையும் அவர் அந்த காட்சி விதானிப்பை பொறுத்துறாரோ அதை உருவாக்குற திறன் இருக்குதோ அதை வந்து மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவரோன்றது நாங்கள் கவனத்தில் கொல்லப்பட வேண்டிய விடயம் அடுத்தது நிதி வளம் எங்களுக்கு இந்த நாடகத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு தக்கதாக நாங்கள் இந்த காட்சி விதானிப்பை மேற்கொள்ள வேண்டும் அப்ப அந்த நிதி வளம் எங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு ஏற்ற தான் நாங்கள் அந்த காட்சி வித மேற்கொள்ள வேணும் அப்போ எங்களுக்கு நிதி வளத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேணும் அடுத்தது வந்து கள மாற்றம் ஒரு நாடகத்தை எடுத்துக்கொள்ளேக்க கள மாற்றத்துக்கு ஏற்ற வகையில நாங்கள் காட்சி அமைப்புல மாற்றி கொண்டு கவனத்தில் கொல்லப்பட ஒன்று ஒன்றுக்கு அடுத்தது என்ன காட்சி வர வேணுமென்றதை நாங்கள் கவனத்தில் கொல்லப்பட வேணும் வந்து புதியதொரு வீடு நாடகத்தின் ஆரம்பத்தில் கடற்கரையும் பீரியும் மாயன் புயல் அகப்பட்டு கடற்காட்சி அடுத்தது மயிலாம்பிகே வீடு புயலின் பின்னரான கடற்கரை மயிலாம்பிய வீடு பிள்ளையார் கோயில் மயிலாம்பிய வீடு இப்படி மாறி மாறி ஒவ்வொரு காட்சிகளும் புதியதொரு வீடு நாடகத்தில் வந்து கொண்டிருக்கும் இந்த கள மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் இந்த காட்சி அமைப்புகள் அமைக்கிறது தொடர்பாக கவனத்தில் கொள்ள வேணும் முதல் என்ன காட்சி வரும் அடுத்த என்ன காட்சி வேறுனு சொல்லி நாங்கள் ஓடரில் வச்சுக்கொண்டு அந்த களமாற்றத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் காட்சி அமைப்பை அடுக்கி கொண்டு போகிற அந்த திறனை கொண்டிருக்க வேணும் அடுத்தது நாங்கள் மேலோங்கிய உணர்வு நிலை என்ன உணர்வு எங்களுக்கு மேலோங்கி இருக்குதோ அந்த உணர்வு நிலைக்கேற்ப நாங்கள் காட்சி அமைப்பு செய்யப்படும் இந்த காட்சி விதானிப்புல பாருங்கோ நாங்கள் மேலோங்கிய உணர்வு நிலையாக அவலமண்ட உணர்வை இதில் வச்சிருக்கிறோம் இதில் நாங்கள் பாக்க சுத்தி ஒரு போர் வீரர்களாகவும் அதில் நடுவில் இருந்து நடுவில் அந்த போர் வீரர்களுக்கு இடையில் சிக்கிப்பட்டு நின்று ஒரு அவலத்துக்குள்ளே உட்பட்டிருக்கிற ஒரு பாத்திரமாகவும் காட்டுறோம் இதில் அந்த இருக்கிற நிறங்கள் ப்ரௌன் கலர் அந்த ஆஷ் கலர் இதுகளெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அவலத்தை ஏற்படுத்துகிற ஒரு உணர்வு எங்களுக்கு கொடுக்குது இப்போ பேருங்க காட்சி விதிப்பிலை நிறங்கள் எங்களுக்கு முக்கியமான உண்டு அந்த நிறங்களை பயன்படுத்துகிற பொழுது தான் எங்களோட உணர்வு நிலைகள் மாற்றத்தை கொண்டு வர்றதை காட்டக்கூடியதாக இருக்கும் இதில் பாருங்கோ இது மேலோங்கிய உணர்வு நிலை நகைச்சுவை ഇതിലെ വേറെ കോന്ന ചൈക്കിൽ പെരിയ മനസ്സർ ചിന്ന ചൈക്കിൽ അവർ രണ്ട് ചിന്ന പുള്ളിയുടെ അന്ത ബാസ്കറ്റൊക്കെ വെച്ചുകൊണ്ട് അവർ அதை உருட்டி கொண்டு வரார் அவற்றை உட உடுப்பை பேருங்க ஒரு ஏப்ரன் போட்டிருக்கோம் அதில் அந்த கலர் கலர் கோடுகள் விழுந்த ஒரு கலர் அங்கால சொக்ஸுகள் எல்லாம் காயப்படும் இதை எங்களுக்கு பார்க்கல ஒரு விசித்திரமான நகைச்சுவையான ஒரு பண்பு எங்களுக்கு இதில் வருது அவர் போட்டிருக்கிற அந்த உடைண்ட நிறங்கள் அவற்றை அந்த சின்ன சைக்கிள் இவர் பெரியால் சின்ன ரெண்டு புள்ளிகளை வச்சு அதை தள்ளி இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விசித்திரமான நகைச்சுவை பண்பை ஏற்படுத்துகின்ற ஒரு உணர்வு நிலையை எங்களுக்கு இது தருது இதில் பாருங்க மேடை சமநிலையையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் விதானிப்பை மேற்கொள்கிற பொழுது ஸ்டேஜ் பேலன்ஸ் மேடை சமநிலை ஒரு பக்கத்துக்கு எல்லா காட்சி விதானிப்பையும் நாங்கள் கொண்டு செல்கிற பொழுது அந்த மேடை சமநிலை இல்லாமல் ஒரு பக்கம் மட்டுமே எங்களுக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கும் மேடை சமநிலையாக இருக்கிற பொழுது அந்த அழகியல் தன்மை எங்களுக்கு கொண்டு வரப்படுகின்றது பாருங்க ரெண்டு பக்கம் படிகளால் ஏறி செல்லுகிற மாதிரி ரெண்டு பக்கம் படி வைக்கப்பட்டிருக்கு மற்ற ரெண்டு குத்தி இஞ்சாலும் இருக்குது அங்காலையும் குத்தி வச்சிருக்கப்பட்டிருக்கு பாருங்கோ இந்த காட்சி இப்ப நாங்கள் நடுவாக இதை பிரித்து பார்க்குற பொழுது இது இந்த சமநிலைத்தன்மை எங்களுக்கு தெரியுது அதபடியால் இந்த மேடை சமநிலை என்றதை நாங்கள் முக்கியமாக கணத்தில் கொள்ள வேண்டும் வேணும் இது நாடகத்தின் அழகியலை தூண்டுகிற ஒரு அம்சமாக எங்களுக்கு காணப்படுகிறது அடுத்தது பாருங்கோ பாத்திர முக்கியத்துவம் பாத்திரத்தை நாங்கள் முக்கியத்துவப்படுத்துறதுக்கும் காட்சி விதானிப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது மேடையில் வைக்கப்படுகின்ற பொருட்கள் அதுன்ற அந்த அந்தஸ்துகளை வச்சுக்கொண்டு இப்போ ஒரு கீழே ஒரு மேடை இருக்கு அதுக்கு மேலே ஒரு மேசை வச்சு ஒரு ஒரு நிற்கிறார் ரெண்டு கையை பிரித்து கொண்டு ஒரு மஞ்சள் கலர் சட்டி விடும் அவ நோக்கி மற்ற நடிகர்கள் எல்லாரும் அவாவை நோக்கி பார்த்துக்கிறான் அந்த பாத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணின அந்த பாத்திரத்தை நோக்கி எல்லாரும் பார்த்து அந்த பாத்திரத்தை முதன்மை பாத்திரமாக இந்த காட்சி விதானிப்பில் பாத்திர முக்கியத்துவம் பண்ணுறதையும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் எந்த பாத்திரத்தை நாங்கள் முக்கியத்துவப்படுத்துறோமோ அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற வகையில மேடை இந்த பொருட்களை வைத்து அந்த பாத்திரத்தை நாங்கள் முக்கியத்துவத்துக்கு கொண்டு வர வேண்டும் அடுத்தது நாங்கள் பார்க்க போற விடயம் காட்சி அமைப்பு செய்ய கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் விடிய பாத்தோன் இருக்கிறோம் இதுல பாத்திரங்களின் பல்வேறு மட்டங்களை கவனத்தில் கொள்ள வேணும் நாடகத்தில் வார பாத்திரங்கள் ஒரு பாத்திரம் இதில் நிற்கும் மற்றது அடுத்தது நெலும் நிற்குமா இருக்குமா நிற்கிறது அப்போ இதுக்கேற்ற வகையில் நாங்கள் காட்சி விதானிப்பை செய்ய வேணும் ஒரே நேருக்கு நின்று நடிகர்கள் நடிக்கைகளை வந்து அது வந்து ஒரு அழகியல் எங்களுக்கு உண்டு பண்ணும் அதாவது அதபடியாக பாத்திரங்கள் ஒரு மட்டங்களை பொறுத்து நாங்கள் காட்சி விதானிப்பை மேற்கொள்ள வேணும் அடுத்தது பாருங்க குறியீட்டு பண்பான காட்சி விதானிப்புகளையும் கவனத்தில் கொள்ள வேணும் குறியீடு பாருங்க இதில் ஒரு பழைய பாதியாக உடாக்கப்பட்ட ஒரு வீடு இருக்குது இது வந்து வாழ்க்கையின் நிலையில்லாத தன்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது உங்களுக்கு வேறு ஏதாவது சம்பவங்களை இது வெளிப்படுத்துகிறாங்க இது குறியீட்டு பண்பை வெளிப்படுத்துறதாக காணப்படும் அடுத்தது பாத்திர அந்தஸ்து பாத்திர அந்தஸ்துன்றது இந்த நாடகத்தில் வருகிற பாத்திரம் உயர்நிலையான பாத்திரமா தாழ்நிலையான பாத்திரமாங்கிறது இந்த பாத்திர மேடை காட்சி விதாணிப்பை வச்சு நாங்கள் கண்டுகொள்ளலாம் இதில் வேறுங்கோ பாத்திர அந்தஸ்து வந்து உயர்வானதாக காணப்படுது மிகவும் ஆடம்பரமான ஒரு வீடு படிக்கட்டுகளால் ஏறி போடு போகின்ற ஒரு மேல் வீடு சோபா செட்டிகள் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கையை காட்டுகின்ற ஒரு காட்சி விதானிப்பாக இது காணப்படுது அடுத்தது காட்சி விதானிப்பில் அடுத்தது காட்சி மாற்றங்கள் உதாரணமா பாருங்க ஆறு நோகை நாடகத்தின் காட்சிகள் வந்து மாறிக்கொண்டு போகும் ஒவ்வொரு குடும்பத்தின் சம்பவம் முடியும் அடுத்த குடும்பத்துக்கு போவோம் இப்போ இதுகளை கவனத்துல நாங்கள் கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த காட்சி விதானிப்பு ஒளிய உறிஞ்சிற வகையில் அமைய வேண்டும் அந்த காட்சி விதானிப்புகள் பெரிய காட்சி அமைப்புகள் அமைக்க கூடாது தனித்தனியான தனி ஆற்றுகையில் ஆற்றுகை அமைக்க வேணும் இந்த பெரிய காட்சி அமைப்புகளை நாங்கள் அமைக்கிற பொழுது அது வந்து எங்களுக்கு இடத்துக்கிடம் கொண்டு செல்ல முடியாத தன்மையாக காணப்படும் அப்போ அந்த காட்சி விதானிப்பு நாங்கள் இடத்துக்கிடம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் இவ்வளவு நாங்கள் காட்சி விதானிப்பில் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற விடயம் காட்சி விதானிப்பின் படிமுறைகள் ஒரு நாடகத்துக்கு காட்சி விதானிப்பு செய்யக்குள்ள நாங்கள் என்னென்ன படிமுறை அடிப்படையில் அதை திட்டமிட வேணுமன்றதை கவனத்தில் கொள்ள வேணும் முதல் நாங்கள் ஒரு நாடது காட்சி விதானிப்பு செய்ய போகிறோம் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் முதல்ல அந்த எழுத்துருவ வடிவாக வாசிக்க வேணும் வாசித்து அதுக்கு இருக்கிற மேடை குறிப்பு என்ன என்ன சொல்லாடல்கள் வருது பாத்திரங்கள் ஒவ்வொரு பாத்திரம் என்ன செயல்களை செய்கிறது என்பதை நாங்கள் முதல் எழுத்துருவ வாசித்து அதை கண்டுகொள்ள வேணும் அதுக்கு பிறகு தகவல்களை தேடி அறிகிறது இந்த நாடகத்துக்குள்ள என்ன காட்சி விதாணிப்பை நாங்கள் செய்யலாமன்றது நாடக வார வசனங்களை வச்சு கண்டுகொள்ளலாம் உதாரணத்துக்கு பாருங்க அந்த அருண் நாடகத்துல நாடகத்தில் என்ன அம்பிகை கண்ணாடிக்கு முன்னால் கரணேரமாண்டு சரோஜினி பேசுகிற விடயம் இதில் நாங்கள் அம்பிகை கண்ணாடியை பார்த்து தலை விழுக்கிறாண்ட விடியம் எங்களுக்கு தலை விழுக்கிறாவோ இல்லை கண்ணாடியை பார்த்து ஏதோ செய்யறாண்டு விளங்குது அப்போ எங்களுக்கு இதில் காட்சி விதானிப்பு ஒன்று கிடைச்சிட்டுது காட்சி கண்ணாடி தேவை அப்போ இப்படி ஒவ்வொரு நாடக எழுத்து வாசித்து எங்களுக்கு தேவையான காட்சி விதானிப்புக்குரிய விடயங்களை நாங்கள் அதில் என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை அதில் கண்டுகொள்கிறோம் அடுத்ததாக வந்து அந்த நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த பொருட்களை ஆக்குறது படச்சட்ட மேடைக்கு நாங்கள் இதை கொண்டர போகிறோம் சொன்னால் படச்சட்ட மேடையைக்குள்ளே இந்த காட்சி இப்போ ஒரு விரைப்படமாக அந்த படச்சட்டை மேடை அதுக்குள்ளே என்ன பொருள் எந்தெந்த இடத்துல வைக்க போகிறோம்னு சொல்கிறத விரைப்படமாக வை செய் செய்ய போகிறோம் இது வேறமாதிரி இது பேர்ட் வியூ என்று சொல்கிறது பறவை மேலே பறந்து கொண்டு பார்க்கல கீழே அது எப்படி தெரியுமன்றபடியாக நாங்கள் இதில் வச்சுருக்கிறோம் ஒரு கதிரங்கே இருக்க வேணும் காஃபி டேபிள் அங்கே இருக்கணும் மேசை எங்கே இருக்கணும் இல்லை சுமார் விரைப்படமாக பெருமட்டான ஒரு சிறிய படமாக கீறப்பட்டிருக்கிறது இது வந்து முப்பரிமான வடிவில் இல்லை சும்மாக தள வடிவில் நாங்கள் கீறி இருக்கோம் இது முதலாவது படி அடுத்தது வந்து ஐவியூ நாங்கள் படச்சட்ட மேடையை கண்ணால் நேரம் நின்று பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்வையாளரை கொண்ட மேடை அதை நாங்கள் நேரம் பார்க்க அந்த காட்சி விதானிப்பு எப்படி எங்களுக்கு த படமாக தெரிகிறது என்பது அடுத்தது திட்டமிட வேணும் முன்னோங்க பேரவங்க பார்வையாளர் இருக்க இருக்குது அதை இருந்து பார்க்கலாம் அந்த காட்சி விதானிப்பு எப்படி தெரியுதுன்றதை கண்டுகொள்ள வேணும் இப்போ நாங்கள் ஒரு நாடகத்துக்குரிய காட்சி விதானிப்ப பெருமட்டா கிரீட்டம் அது எப்படி இருக்குமென்றதை பார்த்துருக்குறோம் அதை நாங்கள் என்ன செய்ய வேணுமென்றோ பொருத்தமான பர்ணங்களை அதுக்கு தீட்டி பார்க்க போகிறோம் இந்த கலர்ல இந்த காட்சி விதானிப்பை நாங்கள் வச்சா இது எப்படி அந்த நாடகத்துக்கு பொருத்தமாக இருக்குமென்று அதாவது அந்த நாடகத்தின் பண்பாட்டு பின்புலத்தை பார்க்க வேணும் அது பார்த்து அதுண்ட மோடி ஸ்டைல் ஜதார்த்தமாக ஜதார்த்த விரோதமாக மனோரதிகமாக மிகைப்பாட்டு வாரமாக இதுகளை பார்த்து அந்த கலர்களை நாங்கள் வர்ணம் தீட்டி கொள்ள வேணும் இது வர்ணம் தீட்டப்பட்ட ஒரு காட்ஸ் விதமான இப்போ ஒரு வீடு போன்ற அமைப்பு எங்களுக்கு தெரிகிறது ஐவியூவில் நாங்கள் முன்னுக்கு இருந்து கண்ணால் பார்க்கின்ற பொழுது அடுத்தது பாருங்கோ நெறியாளர் இப்ப நாங்கள் இவ்வளவு செய்துட்டான் காட்சி விதானிப்பு நாடகம் எழுத்துருவ வாசிச்சிட்டோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதை படச்சிட்ட மேடையில இப்படி வைக்கிறது என்ன கலர்ல வைக்கிறன்டெல்லாம் காட்சி விதானிப்பால் தீர்மானம் எடுத்துட்டேன் இப்ப என்ன செய்யணுமண்டா அந்த காட்சி விதானிப்பாளர் நெறியாளரோடையும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் நாடகத்துக்கு தேவையான மற்ற தொழில்நுட்பங்களுக்குரிய கலைஞர்களோட அவர் கலந்துரையாடி இது தொடர்பான கிளியர் அவர் பெற்றுக்கொள்ளவன் அவேண்ட எல்லா விதமான அவண்ட ஹோஸ்டியூம் பேர்டவுடுப்பு எப்படி இருக்கும் ஒளி லைட்டிங் தாங்கள் எப்படி வழங்க போயிடணும் இதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த பிளான் பண்ணின காட்ஸ் விதானிப்பை சீராக்கம் செய்ய வேணும் அதுக்கு பிறகு இந்த மாதிரி உருவாக்க சின்ன சின்ன முப்பரிமாண வடிவங்களில் அந்த நாங்கள் முடிவெடுத்த அந்த காட்சி விதானி இப்போ உருவங்களாக காகித அட்டைகளில் இல்லாட்டி வேறு ஏதோ அட்டைகளில் செய்து அந்த படச்சட்ட முறையில் வச்சு இது இது இன்னத்தில் இருக்குமென்று சொல்லி வச்சு ஒரு பிளானொண்ட போடுறோம் அதன்படி தான் ஆற்றைக்கு நாங்கள் அந்த காட்சி விதானிப்பை மேற்கொள்ள போகிறோம் வேறங்க இந்த மாதிரி உருவங்கள் செய்து அவ்வாறு வைக்கப்படுகிறது பிரிசில் போட்லேயோ காகித அட்டைகளோ செய்து அப்படி அந்த பிளான் பண்ண காட்சி நடிகரங்கணிப்பர் காட்சி விதானிப்பு இங்கே இருக்குமென்று சொல்லியெல்லாம் இதெல்லாம் வைக்கப்பட்டு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்குது அடுத்தது நாங்கள் கவனிக்க போகிறோம் காட்சி விதானிப்பு நாடகத்துக்கு எவ்வாறு பயன்படுகிறது இந்த நாடகத்துக்கு காட்சி விதானிப்பு ஒரு நாடகத்துக்கு செய்கிறோம்னு சொன்னால் அது நாடகத்துக்கு பயனுள்ளதாக இருக்க வேணும் காட்சியில் வைக்கப்படுகிற ஒவ்வொரு பொருட்களும் நாடகம் நடிக்கிறதுக்கு நடிகனுக்கு பயன்படு பொருளாக அமைய வேணும் எதுவும் ஒரு பொருளை நாங்கள் பயன்பட மு முடியாத பொருள் தேவையில்லாத பொருளை அதை வைக்க தேவையில்லை ஒவ்வொரு காட்சி விதானிப்பும் பார்வையாளருக்கு கதை சொல்ல வேணும் அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிறது காட்சி விதானிப்பில் விதானிப்பு நடிகனு நாடகத்துக்கு இவ்வாறு பயன்களை தருகிறது ஒரு காட்சி விதானிப்பை நாங்கள் செய்யக்கல அது நாடகத்துக்கு ஒவ்வொரு பயன்களை எங்களுக்கு தருதுன்னு பார்க்க போறோம் முதலாவதா பாருங்க பிள்ளைகள் நாடகத்தின் களத்தை வரையறை செய்யும் என்றது நடிப்பிடம் இப்போ நடிகை நின்று மேடையில் நடிக்கிற அந்த இடத்தை அந்த காட்சி விதானிப்பு வரையறை செய்யும் நாங்கள் இந்த காட்சி விதானிப்பு வைக்கிற பொழுது எங்களுக்கு தெரியும் எதுக்குள்ளால் போய் எப்படி நடிக்க வேணும்னு சொல்லி அப்போ அந்த களத்தை அது வரையறை செய்கிறதாக காணப்படுது ரெண்டாவதாக பாருங்கோ பிள்ளைகள் நாடக சூழலுடன் பார்ப்போரை ஒன்றிக்க உதவும் காட்சி விதானிப்பு புரிம்பாகவும் நடிகர் நடிப்பு வேறு மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அது பொருத்தப்பாடு இல்லாத காணப்படும் இந்த காட்சி விதானிப்பு அந்த நடிப்போடு ஒன்றித்து காணப்படையில் பார்வையாளர் வந்து இந்த நாடகத்தோட ஒன்றிக்கிற தன்மை காணப்படும் அதாவது வந்து பார்வையாளரை காட்சி விதானிப்பு குழப்ப கூடாது நடிப்புக்கு உதவி புரிகிறதாக காணப்பட வேண்டும் அடுத்தது பாருங்க நாடக செயல் இயக்கத்துக்கு உதவும் நடிகன் அந்த பொருட்களை எடுத்து அதுக்குள்ள அதில் இருந்து அப்படி தன்னுடைய செயல்களை செய்கிறதுக்கு இந்த காட்சி வித அமைப்பு மிகவும் உதவியாக இருக்கும் ஏன்னு சொன்னால் காட்சி வித அனுப்பு வைக்காத போது நடிகன் உடலை பயன்படுத்தியோ தன்னுடைய வார்த்தைகள் மூலமோ தான் காட்சி வித அணிப்பை சொல்ல போகிறான் நான் காட்சி வித அனுப்பு வைக்கலாம் அது அவனுக்கு மிகவும் உதவியானதாக காணப்படும் மற்ற பண்பாட்டு சூழலை வெளிப்படுத்தும் எந்த பண்பாட்டுக்குரிய காட்சி வித அனுப்புன்றதை எங்களுக்கு இந்த காட்சி விதானிப்பு சொல்லும் இது அந்த உருவங்கள் செய்து வைக்கப்பட்ட படம் அடுத்தது வந்து நடிகர் நடிப்புக்கு துணையாக இப்படி இருக்க போது பேருங்கோ நடிகன் அதில் நிற்கிறார் அங்கே காட்சி பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு அவர் எதுக்குள்ளால போகணுமென்றதெல்லாம் இதில் பார்த்து கொள்ளுவார் இதுவும் அதற்குரிய ஒரு காலம் இதில் பேருங்கோ பிள்ளைகள் இந்த நாங்கள் வந்து அந்த ஸ்டேஜ் பேலன்ஸோன்ற டேக்கில் பார்த்து நாங்கள் அதுக்குள்ளே பேருங்கோ இந்த சமநிலையை வந்து நாங்கள் மூன்று வகையாக பார்க்கணும் படச்சட்ட மொழியில் ஒன்று வந்து ஆரேஜ் சமநிலை என்று சொல்கிறது பா படச்சட்ட மொழியை நாங்கள் பார்க்கலாம் ஒரு ஆரை வடிவில் காணப்படும் அடுத்தது வந்து அச்சு சமநிலை இப்போ நடுவாக நாங்கள் பிரித்து பார்க்கல இஞ்சாலி பக்க காட்சி விதானிப்பும் அடுத்த பக்க காட்சி விதானிப்பும் அச்சாக ஒரே மாதிரியாக இஞ்சால வச்சாலவே அங்காலும் வைக்கப்பட்டு காணப்படும் இது கட்பொருள் சமநிலை சொன்னால் எங்கட பார்வையாடுற கண்ணுக்கு ஸ்டேஜ் பேலன்ஸாக இருக்க வேணும் சரி அடுத்தது பாருங்கள் பயன்பாடில் நாடக கதையின் காலத்தை வெளிப்படுத்தி காட்டும் என்றது காலை பொழுதோ மாலை பொழுதோ இப்போ நாங்கள் காலமையில எலும்பி வீட்டை திராக்கிறோம் காலம் எழும்பி திராக்கிறோம் அதாவது மூடுறமென்று சொன்னா அது மாலை பொழுது இரவு பொழுது காட்டுது மற்றது நாடக கருவை அழுத்தி காட்ட உதவும் வேறோட நோகை நாடகத்துல பேருங்கோ வீட்டுக்கு வீடு வாசல்படி வீட்டு வாய் படிக்கட்டுகள் அங்க வைக்கப்பட்டிருக்கு இப்போ இதுல வந்து என்னன்னு சொன்னா கரு வந்து என்ன அதுல ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரச்சனைகள் இருக்குது அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் வீட்டுக்கு வீடு வாசல் படின்றது அதுதான் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா அடுத்த வீட்டில் இன்னொரு பிரச்சனை இருக்கும் அதை எங்களுக்கு அழுத்தி காட்டும் இதை பாக்கேக்கில் எங்களுக்கு என்ன செய்யல எங்களுக்கு அந்த காட்சி விதானிக்க பாக்கேக்கு ஒரு உணர்வு வேறும் இதை பார்க்க ஒரு அபலம் பையம் விராக்தி என்னை இட்டு சிவப்பு நிறம் அப்படியான ஒரு தன்மையை எங்களுக்கு காட்டுது அப்போ உணர்வை வெளிப்படுத்தும் மற்ற மேடை தேவையற்ற விட இடத்த மறைக்கும் பெரிய அரங்க வழியில் நாங்கள் நடிக்க போகிறோம்னு சொன்னால் காட்சி விதானிப்பு வந்து எங்களை களத்தை வரையறை செய்யணும்னு முதல் சொன்ன மாதிரி தான் தேவையற்ற இடங்களை மறைச்சி நடிப்பிடத்தை மட்டும் அதுக்கு கொண்டு வந்து நடிகர் அதுக்குகளால் போய் நடிக்கக்கூடியதால் காட்டும் அடுத்தது காரங்கோ பண்பாட்டின்னு எடுத்துக்காடு இப்போ நாங்கள் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ நத்தார் மரம் வைக்க போறோம்னு சொன்னால் அது கிறிஸ்தவர்களுடைய பண்பாடு மேலை நாட்டு பண்பாடு அத வழிபாடு இந்துக்கள்னு சொன்னால் அவர்களுக்குரிய இதுகளை வச்சு சொன்னால் அதுகளுக்குரிய பண்பாட்டை காட்டும் அடுத்தது வந்து பாத்திர வருகை பாத்திர வெளியேறு என்பவற்றி இந்த காட்சி விதாணிப்பு மேடையை சுற்றி உள்ளுக்கு படி வாயில் ஆட்டாச்சு விட்டால் நடிகன் எதாவது வாரது போகிறதுன்னு தெரியாமல் நிற்பார் இப்போ நாங்கள் காட்சி விதானிப்பு அமைக்கும் பொழுது நடிகன் வாரத்துக்கான வாசற் கதவு வைக்கப்படும் பொழுது அவர் அதுக்குள்ளால் வந்து வெளியேறு வேறுட்டு எங்களுக்கு அது அதுக்கு பயன்படுது சரியோ இவ்வளவு நாங்கள் இப்போ பார்த்தது காட்சி விதா அணிப்பு காட்சி என்றால் என்ன காட்சி விதாணிப்பின் வகைகள் காட்சி விதானிப்பு செய்யும் போது நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் காட்சி விதானிப்பு படிமுறைகள் காட்சி வித அணிப்பு நாடகத்துக்கு எவ்வாறு பயன்படுகிறது நாங்கள் நாங்கள் பிள்ளைகள் இனி பார்க்க அரங்கில இசை அதாவது நாடகத்துக்கு இசைன்ற பயன்பாடு சரி இப்போ நாங்கள் பொதுவாக இசை என்ற எண்ணத்தை சொல்லுறோம் சேர்ந்து ஒற்றி அடியா வேற வேற எண்ணத்தையோ சொல்லி நாங்கள் சத்தம் கத்தேற்க அது கேட்குறங்களுக்கு இறைஞ்சலா இருக்கும் சத்தமாக இருக்கும் சிக் இன்னும் இது சத்தம்ன்ற மாதிரி இருக்கும் அதே கத்தலை அதே இடைச்சலை நாங்கள் ஒரு ஆள் கத்தி அடுத்த ஆள் கத்தி அப்படி ஒரு படிமுறைக்கு போயிருக்கோம் அது ஒரு ரிதத்தோட ஒரு இசையோட வரும் அப்ப நாங்கள் இசை என்று பொதுவாக பாக்கல ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒலிகளின் கோலம் ஒலிகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு இசையாக அமையும் இதுக்குள்ள அரங்க இசை என்பது நாடக ஆட்சிகளின் விளைவுகளுக்கு ஏற்ப செவிப்புலம் சார்ந்த ஒரு மூலகம் இசைன்றது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒலிகளின் அமைப்பு அரங்கில இசை என்றே அது நாடக ஆற்றிலே எவ்வாறு செவிப்புல வழியான ஒரு மூலகமாக காணப்படுதுன்றத நாங்கள் பார்க்க போறோம் இதுல பாருங்கோ இசைய வந்து பொதுவாக ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பாய்பாட்டு இசை கருவி இசை இப்ப பாய்ப்பாட்டு இசைன்னா நாங்கள் வாயால பாடுறோம் இப்ப புதியதொரு வீடு நாடகத்துல பேருங்கோ சிறுநாட்டு மணல் மீது பாடம் ஒன்று இது நாங்கள் வாயால பாருவோம் என்ன என்றது பாத்திய கருவிகளை பயன்படுத்தி புல்லாங்குழல் அதுகளை பயன்படுத்தி இசைக்கிரசையை கருவீசுன்னு சொல்கிறோம் வாயால் பாடுறது வாய்ப்பாட்டு இசை கருவிகள் மூலம் வழங்கப்படுகிறது கருவீசு என்று சொல்கிறோம் இந்த இசைன்ற தன்மையை அடிப்படையாக கொண்டு இதை நாடக செயலோடு இணைந்த இசை நாடக பண்புடைய இசை புத்தாக்க இசை என்று சொல்லி பார்க்கலாம் நாடக செயலோடு இணைந்த இசை என்று சொன்னால் ஒரு நாடகத்தை நாங்கள் செய்யலை அது அசை கேக்கில் அசைஞ்ச நட கேக்கில் ஒரு பாத்திரம் இஞ்சியிருந்த அங்கே ஓயேக்கில் ஒரு வசனத்தை சொல்ல வரையக்கில் வார இசையை வந்து நாடக செயலோடன இந்த இசையன்று சொல்லுவான் நாடக பண்புடைய என்று சொன்னால் அந்த நாடகத்தில் வர கதைகளை வார மனநிலையங்களுக்கு வெளிப்படுத்தவன் என்ன வகை நாடகம் என்பதை வெளிப்படுத்த என்ன உணர்வை வெளிப்படுத்துது வெளிப்படுத்த அது பண்புக்குள்ளே வந்துடும் புத்தா கைசி என்றது நாங்கள் வெளியில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி புதிதாக இசைக்கருவியோ பாயால் பாடுறதோ இல்லாமல் இப்போ சிரட்டை போத்தில் சோடா போத்தில் அதுகளை வச்சுக்கொண்டு தனியாகவோ குழுவாகவோ வழங்குகிற இசையை புத்தா கைசி என்று சொல்கிறோம் இந்த இசைக்கருவிகள் இருக்குதான இசையை வழங்குற கருவிகளை நாங்கள் நான் ஐந்து வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து தோற்கருவி துளைக்கருவி நரம்பு கருவி கஞ்சற்கருவி தொழில்நுட்ப கருவி என்று சாரி ஐந்து வகையாக நாங்கள் இந்த இசைக்கருவிகளை பிரிக்கிறோம் அதில் பேரங்கோ புள்ளிகள் தோற்கருவி தோள்களால் உருவாக்கப்பட்டது மிருகங்கள்ட தோலோ அதனால உருவாக்கப்பட்ட கருவிகளை நாங்கள் தோற்கருவி என்றோம் இத வந்து மிருதங்கள் பறை உடுக்கு தபேலா போன்ற வாத்தியங்கள் நாங்கள் தோற்கருவிக்குள்ள அடக்கிறோம் அடுத்தது பேரங்கோ பிள்ளைகள் துளைக்கருவி துளைகள் இடப்பட்ட கருவிகளை துளைக்கருவி என்று நாங்கள் சொல்லுகிறோம் அது புல்லாங்குழல் நாதசரம் போர இதுக்குள்ள வரும் இது வந்து நரம்பு கருவி தந்திகளால் இணைக்கப்பட்ட கருவிகளை நாங்கள் நரம்பு கருவி என்று சொல்கிறோம் தந்திகளால் இணைக்கப்பட்ட கருவி தான் வயலின் கிட்டார் ஜால் தம்புரா அடுத்தது பாருங்க கஞ்சட் கருவி இது பெரும்பாலும் உலோகத்தினால் ஆக்கப்பட்ட கருவிகளை நாங்கள் கருவி என்று சொல்கிறோம் இதுக்கு பாருங்கள் அப்படியா கைத்தாளம் இருக்குது சலங்கை இருக்குது செல்லரி இருக்குது சிம்பல்ஸ் அண்ட் அந்த ரெண்டு பக்கம் வச்சு தட்டுறது மெரக்காஸ் இவ்வளவும் கஞ்சி இது வந்து தொழில்நுட்ப கருவி நாங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி எலக்ட்ரிக் மூலம் பயன்படுத்தி செய்கிறது இப்போ கீபோர்ட் வந்து இது மின்சார வசதியோடு செய்யப்போகிறது பியானோ வந்து இது எலக்ட்ரிக் பியானோ மற்ற பியானோம் இருக்குது இது எலக்ட்ரிக் பியானோ இப்படி எலக்ட்ரிக் கிட்டார் இருக்குது எல்லாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்கிற கருவிகளாக இருக்குது இப்போ நாங்கள் நாடகத்தில் இசையின்ற பயன்பாடு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கோ நாடகத்தில் இசையின்ற பயன்பாடு முதலாவது கருவை அழுத்தி காட்டும் எங்களுடைய ஆரோடு நோக நாடகத்தில் அம்புலி மாமா அலவெள சொக்கான்ற ஒரு பாட்டு இருக்குது இது வந்து இந்த ஆரோடு நோகை நாடகம் கட்டளமை பெருவ மாணவர்கள கல்வி தொடர்பான பிரச்சனை சொல்லுது அங்கே ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு தன்ட பிள்ள படித்து வர வேணும் இந்த படிச்சு பெரிய அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த பாட்டு அதுக்குள்ளீங்கள சொன்ன பிள்ளை ஏன் பள்ளிக்கு செல்ல பள்ளியேன் பாடம் படிக்க பாடம் ஏன் பட்டம் வாங்க பதவிக்காக பெருமைக்காக பெருமை நடப்பு காட்ட அந்த அப்படியே அந்த பாட்டு போகும் அதுக்குள்ளேயே வந்துட்டுது கல்வி கட்டளை பெறுவ மாணவர்கள் கல்வி கற்பதற்காக அந்த குடும்பம் மூண்டு இருக்கிற பிரச்சனைகள் ஒரு குடும்பத்துல தாயந்தாப்பன பிள்ளைக்கு ஊட்டி ஊட்டி தாங்களே எல்லாம் செய்து வளர்க்குறது ரெண்டாவதுல வந்து கண்டிப்பான தகப்பன் மூன்றாவது அப்படி நான் இது சொன்னா நீங்கள் இந்த பாடத்தை தான் செய்ய வேணும் பிள்ளை அப்ப அதை கருவ அழுத்தி காட்டுறதாக இந்த பாடல் எங்களுக்கு அதுல அமைந்திருக்கு அடுத்தது களத்தினை எடுத்து காட்டுறது நாடா களத்தை சொல்லுது புதியதொரு வீடு நாடகத்துல பேரங்கும் இந்த வெள்ளி சினிஞ்சல் அந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளைகள் இது வந்து கடற்கரைய மயப்படுத்தது வள்ளி சிணங்கி அல ஏலேயலோ ஏலேயலோ விண்ணுறைந்த கும் இருட்டில் ஏலேயலோ ஏலே துள்ளி எழுந்து வந்து ஏலேயலோ ஏலேயலோ தோணியினை தள்ளி விட்டோம் ஏலேயலோ இதுக்குள்ள பாருங்கோ அந்த கடற்கரையில மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லுகின்ற அந்த காட்சியை அப்படியே இந்த இசையங்களுக்கு பாடல் மூலம் வெளிப்படுத்தி காட்டுது அடுத்தது பாருங்கோ கள மாற்றத்தினை எடுத்து காட்டுது இப்போ புதியதொரு வீடு நாடத்தில் மூன்று குடும்பத்தை பற்றிய கதை முதலாவது குடும்பத்தின் சம்பவம் முடிய நாங்கள் அடுத்த குடும்பத்தின் காட்சியை அந்த படச்சட்ட மேடையை கொண்டு வேணும் இரண்டாவது முடிய மூன்றாவது காட்சியை அந்த படச்சட்ட மேடையை கொண்டு வரும் அப்ப இதுக்குள்ள நாங்கள் என்ன செய்ய வேணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் காட்சி மாற்றங்கள் வர வேணும் அதுக்குள்ள நாங்கள் காட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இந்த இசைய பயன்படுத்துறோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாள கதி வேணும் அந்த சேர்ந்து என்ன செய்வோம் ஒரு விளையாட்டாக அந்த பாட்டுக்கு ஆடி ஆடி அந்த காட்சி மாற்றங்களை ஏற்படுத்துகிற தன்மையை நாங்கள் அந்த கள மாற்றத்துக்குள்ள பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்திரத்தின் மெனநிலியை வெளிப்படுத்தும் ஒரு பாத்திரம் என்ன மெனநிலியோட நிக்குதுன்றத வெளிப்படுத மிடை மிடன்றது நாங்கள் எங்கட பாயால் ஹம் பண்றது என்ன சோகமானதுக்கு சோகமான சிறுநண்டு மணல் மீது சோகமான சேர்ந்த சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும் சோகமா போகும் அது போல சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும் சில வேளை அதை வந்து கடல் கொண்டு போகும் இது கொஞ்சம் துள்ளலான அப்ப அந்த மனநிலையை அது வெளிப்படுத்தும் சோகமா நாங்கள் பாடக்குள்ள சோகமான மனநிலையை கொண்டு வரும் உற்சாகமான வேறு இதில் பாடகலாம் அது வந்து மகிழ்ச்சிகரமான நிலைமையே கொடுப்போம் இசை எங்களுக்கு மெனநிலையை வெளிப்படுத்தி காட்டுறதாக காணப்படுது அடுத்தது கதை நிகழும் காலத்தை வெளிப்படுத்தும் காலை பொழுதுல நாங்கள் வந்து ராகத்தை கேட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு காலை விடிஞ்சிட்டது இந்த குருவிகள் அதுகள பறவைகள சத்தத்தை கே எங்களுக்கு கா கதை நிகழ்ன்ற களம் வெளிப்படுத்தி காணப்படும் அடுத்தது பாருங்க பண்பாட்டினை வெளிப்படுத்தி காட்டும் இந்து பண்பாடுன்னு சொல்லியிருக்கல தவில் அடிக்கிறது அதெல்லாம் இந்து பண்பாட்டு இசையாக எங்களுக்கு பண்பாட்டை வெளிப்படுத்துறதாக இந்த இசை காணப்படும் அடுத்தது இசை இந்த விசேட விளைவுகளை தோற்றுவிக்கும் விசேட விளைவு எப்படினு சொன்னால் உதாரணமாக ஒரு நாடகத்தில் நாங்கள் இட்டி புதியதொரு வீடு நாடகத்தில் மழை பெஞ்சு காற்றோட அந்த புயல் வந்து கொண்டு போகிற காட்சி தான் நாங்கள் அதை கடற்கரையில் மாயன் தொலைந்து போகிற காட்சி இப்போ நாங்கள் பாத்திரம் விட்டி பின்னலெல்லாம் வருது அப்போ விசோட விளைவுகளை எங்களுக்கு இசை வெளிப்படுத்தி காட்டுது அடுத்தது சொல்லாடல்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் இப்போ ஒரு வசனம் நாங்கள் பாவிக்கலாம் அதுக்கு பேக்ரவுண்டா பின்னணியாக ஒரு இசை நல்ல சந்தோஷமான வசனம் சொல்லியிருக்க அதுக்குரிய இசையும் சோகமான நிகழ்வு சொல்லியிருக்கா அதுக்குரிய இசையும் வரும் இப்போ புதியதொரு நாடகத்துல வேறவும் மாயன் கடல்ல துளைந்து மீண்டும் அவர் திரும்பி வருகிற பொழுது இங்க மயிலி வந்து மாயனின் மாசிலன் தம்பியை திருமணம் செய்து அவைக்கு ஒரு குழந்தைம் இருக்கிற காட்சியை மாயன் காண்கிறார் அதை கண்டவுடன் அவர் மயிலிய பார்த்து சொல்லுகிறார் நீண்ட நாள் ஓடி நினைவெல்லாம் நீயாக மிகிட்டு திரும்பினேன் இதுவோ விழைய நேர்ந்ததம்மா இந்த வசனம் மிகவும் ஒரு கவலையான ஒரு பார்வையாளர் உழுக்குகின்ற ஒரு வசனமாக இருக்குது இந்த சொல்லாடலுக்கு அழுத்தம் கொடுக்குற இசையை நாங்கள் கூட வழங்குற பொழுது அது பார்வையாளரத்துல சரியான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவோம் இசை வந்து சொல்லாடலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அடுத்தது வந்து பாத்திர அசைவுகளுக்கு இசை அழுத்தம் கொடுக்கும் நான் முதல் சொன்னது போல பாத்திரங்கள் இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போயிருக்கில்ல அது பாத்திரம் அந்த மேடையில் சும்மா அசையக்கூடாது ஏதோ ஒரு அர்த்தத்துடன் அசைய வேணும் அப்போ அங்கே போயிருக்கலாம் அதுக்குரிய இசை மெதுவாண்டா மெதுவான இசை சோகமாக போயக்கூட தளர்ந்த ஒரு நடையோட போயிருக்கோம் அதுக்குரிய இசை அப்படி வழங்க வேணும் நாடகத்தின் அழகியலை வெளிப்படுத்தும் இப்போ இந்த அரங்க ஊரகங்கள் எல்லாமே ஒரு நாடகத்தின் அழகியலுக்கு உதவுகின்றது இப்போ இந்த மூலகங்கள் இல்லாமல் நாங்கள் வெறும் அரங்கவழியோ நடிகரோ பார்வையாளர் மூண்டையும் வச்சுக்கூட ஒரு நாடகத்தை போடலாம் ஆனால் அது இசை என்ன செய்து அரங்கின்ற நாடகத்தின் அழகியல் தன்மையை தூண்டுறதா இருக்கு மற்றது பாத்திரம் வருகைக்கு இசை பயன்படுது அரசன் பாத்திரம் விரைக்கோ அதுக்கெல்லாம் முரசு பெரிய ஆர வேரத்தோடு வருகின்ற இசை அப்போ ஒவ்வொரு பாத்திரங்களும் விரைக்கல அதோட வருகையை காட்டுறதுக்கான இசையை வழங்கவன் அடுத்தது உரையாடலை அர்த்தமுள்ளமாக்குவது உரையாடலுக்கு அர்த்தம் கொடுக்கறது இசையாக இருக்கிறது அதான் இந்த மனநிலை உணர்வை வெளிப்படுத்துகிற இசையை நாங்கள் அர்த்தம் கொடுக்கறதாக பார்க்கலாம் சரி அடுத்தது வந்து நாடகத்தில் ஒலி இந்த இசையும் ஒலியும் சத்தம் என்றதுக்குள்ளே என்ன இசையோட இணைந்த ஒலி சத்த விளைவுகளை தான் நாங்கள் ஒலி விளைவுகள் என்று சொல்றோம் இந்த சவுண்ட் இந்த ஒலி வந்து இயற்கையான ஒலி விளைவாகவும் காணப்படும் செயற்கையான ஒலி விளைவாகவும் காணப்படும் இயற்கையான ஒலி விளைவண்டேக்க அந்த குதிரை குளம்பொலி இடி மின்னல் அதெல்லாம் இயற்கையானங்களுக்கு கேட்குற ஒலி விளைவுகள் செயற்கையானது சொல்லேற்க நாங்களாக வழங்குகின்ற இசை உதாரணமா பாருங்கோ அதிர்ச்சி பயங்கரம் என்பவற்றை வெளிப்படுத்துற இசை வந்து செயற்கையாக நாங்கள் கொடுக்குறோம் ஏதாவது கருவிகள் மூலம் வழங்குறதாக காணப்படும் என்ன அடுத்தது வந்து நாடகத்துல ஒலிக்குறிப்பு மாறிய திட்டமிடையில நாங்கள் முதலாவதாக கவனிக்கப்பட வேண்டும் அது நாடகத்தின் காட்சி ஒலிய வழ இந்த இடத்துக்கு நான் என்ன ஒலியை வழங்கலாம்னு குறிப்பு வச்சுருப்பேன் அந்த குறிப்பு மாதிரியே நான் திட்டமிடைய முதலாவது அந்த நாடகத்தில் வர காட்சிகளை பார்க்கணும் போர்க்காட்சி என்று சொன்னால் அம்முசார் அஞ்சு அப்படியானது மரணச் சடங்குன்னு சொன்னால் சங்கூதுரது அது அப்படி மரணத்துக்குரிய அந்த சவுண்டு ஒலிகளை கொடுக்குறதாக நாங்கள் அதை மாதிரியே வேணும் அடுத்தது சம்பவங்களை என்னென்னு பார்க்கணும் புயல் காட்சி சுனாமி மலை போன்ற அதுகளுக்கு தான் அந்த ஒலிகளை கொடுக்குறது அடுத்தது வந்து உணர்வுகளுக்கு அபலத்தை வெளிப்படுத்தணும் வயலின் இசை வழங்குறோம் நாங்கள் மங்களகரமான ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை வெளிப்படுத்தணும் நாதஸ்வரம் மிருதங்கம் போன்ற வாத்தியங்களை பயன்படுத்துகிறோம் அடுத்தது பாருங்க பயன்படுத்துகிற இசை என்ன இசையா பயன்படுத்தப்பட வேணும்ன்றதும் அந்த ஒலி குறிப்பில இருக்க வேணும் இப்போ நாடகம் மோடியை கவனிக்க வேணும் அந்த சூழலை பார்த்து அந்த காட்சிகளின் தேவைக்கேற்ப நாங்கள் அந்த ஒலி குறிப்பை வழங்க வேணும் மற்றது பயன்படுத்துகிற இசைக்கருவிகள் மேல தேவை இசைக்கருவிகளோ கீழே தேசை கருவிகளோடு பார்க்கணும் பழைய பழைய பண்பாட்டுக்குரியதுன்னு சொன்னால் கீழே தேசமும் கொஞ்சம் மோடிமைப்படுத்தப்பட்ட மேலை தேசம் என்ற விடயங்களை நாங்கள் கவனிக்கப்படணும் மற்ற ஒலி விளைவுகளை கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரியே திட்டமிடம் இடிமுளக்கம் இங்கே வெறும் குதிரைப்பட வெடிச்சத்தம் அதுகளுக்கும் இந்த நாங்கள் ஒலி விளைவுகளை கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து கதனிகளும் காலத்தை எடுத்துக்காட்டும் நாடகத்தில் ஒலி விளைவுகளின் பயன்கள் என்று பார்க்கல முதலாவது கதை நிகழும் காலத்தை எடுத்துக்காடு வரலாற்று கதைன்னு சொன்னால் அந்த வரலாற்று காலத்தில் இப்போ சங்கிலி மன்னன் நாடகம் என்று சொன்னால் வரலாற்று காலத்தில் அந்த மன்னனுக்கு அந்த கால சபை அப்படியான விளைவுகளை ஏற்படுத்துகிற ஒலிகள் அதுக்கு பயனுள்ளதாக காணப்போம் அந்த ஒலி விளைவுகள் அந்த காலத்தை நிகழ்கின்ற காலத்தை காட்டுறதுக்கு பயன்படும் அடுத்தது நாடக சூழலை வெளிப்படுத்தும் இப்போ உதாரணமாக பாருங்க நாங்கள் நேர்ம பெருச்சேக்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு பதட்டம் அதுக்கேற்ற ஒலி விளைவு டிக்கு டிக்கெடும் அடிச்சு கொண்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி போட்டு ரிசல்ட்ஸ் பார்க்க போய் நிற்கிறோமெண்டா அதை பார்த்து வெயிலோண்டு பார்க்குறதுக்கு இடையில மனம் ஏதோ அங்கல் ஆச்சுக்கோம் அப்போ அதுக்குரிய ஒலி விளைவுகள் இதை அதுக்குரிய ஒலி விளைவுலாம் கொடுக்க வேண்டும் அப்போ ஒலி வந்து நாடகத்தை இவ்வாறான அப்படி எங்களுக்கு பயன்படுது அடுத்த வந்து பாத்திர சேற்பாடுகளுக்கு அர்த்தம் கொடுக்கும் விசித்திரமான ஒரு பொருளை பார்த்தோன்னு அதிர்ச்சி அப்ப அதுக்கான சத்தத்தை நாங்கள் வழங்குறதுக்கு ஒலி பயன்படும் நாடகத்தின் களத்தில் எடுத்து களத்தை எடுத்து காட்டும் இந்த கன தடவை சொல்லியா ஜாரச சபைண்டா இப்படி கடற்கரை இப்படி அப்ப அந்த நாடகத்துரிய களத்தை ஒலி விளைவுகள் எடுத்துக்காட்டும் காட்டும் அப்ப நாங்கள் இப்போ காட்சி விதானிப்பு அரங்கில இசை அது ஒலி விளைவுகள் தொடர்பாக நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது நாங்கள் பார்க்க போறது அரங்கில் அசைவு அசைவுன்றது என்ன நாங்கள் நின்று இப்படி இப்படி ஆடுறதோ அசைவு என்பது நடிகன் வந்து தனது உடலை ஒரு தளத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி செல்வது அசைவுன்னு சொல்கிறோம் நடிகன் தனது உடலை ஒரு தளத்தில் இருந்து இன்னொரு தளத்துக்கு கொண்டு செல்வது அசைவு என்று சொல்கிறோம் இதை வந்து மெரிஸ்பியாட் சொல்லி சொல்லியிருக்கிறார் நடிகன் தனது உடலை ஒரு தளத்திலேருந்து இன்னொரு தளத்துக்கு கொண்டு செல்லல் அசைவு எனப்படும் இதில் பாருங்கோ நடிகர் வந்து தங்களோட உடலை என்னென்ன விதமாக வளைச்சு அசைக்கணும் என்று சொல்லி பார்க்கலாம் இந்த படத்தின் மூலம் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கோ வெவ்வேறான அசைவுகள் நடிகர் கொஞ்சம் பேர் நிற்கிறா வித்தியாசம் வித்தியாசமான அசைவுகளை மேற்கொள்கிறோம் ஒரு ஆள் இப்படி கையை உயர்த்துறார் ஒரு ஆள் இப்படி கை நட்டி பேசுகிறார் ஒரு ஆள் இப்படி காலுகளை இருக்கிறார் ஒரு அங்கால் திரும்பி நிற்கிறார் இதெல்லாம் விவரமான அசைவுகள் எல்லாருமே ஒரே மாதிரியாக நிற்கவில்லை அடுத்தது பாருங்கோ உணர்வை வழிப்படுத்துகிற அப்போ அசைவுகள் வந்து உணர்வு வழிப்படும் ஒரு செயலை சொல்லும் அப்படி எல்லாமே இருக்கு அப்போ உணர்வை வழிப்படுத்துகிற என்று சொல்லிக்குள்ள பாருங்கோ சந்தோஷம் இதில் வேறு ஒரு ஆள் சந்தோஷத்தில் அப்படி கத்துறதாக காணப்படுது ஒரு ஆள் அப்படி பயந்து நிற்கிற மாதிரி காணப்படுது ஒரு ஆள் துள்ளி குதிக்கிற மாதிரி காணப்படுது இது வந்து ஒவ்வொரு வகையான உணர்வு பார்வையாளருக்கு வெளிப்படுத்துறதாக காணப்படுது இது உணர்வை வெளிப்படுத்தும் அசைவாக இருக்குது இதில் வேறவும் அரங்கின்ற கோல் அசைவு ஒரு டான்ஸ் ஃபார்மேட்டுக்குள்ள இந்த வடிவங்களை உருவாக்குற அசைவு எல்லாருமே ஒரே மாதிரியாக அப்படி நான் செஞ்சு ஒரு அடுத்த பக்கமாக அசைஞ்சு அது ஒரு அழகியல் தன்மையை கொண்டு வர அசைவாக காணப்படுது இதில் மோடிமை அசைவு மோடிமைன்றது ஜதார்த்த விரோதம் ஜதார்த்தத்துக்கு புறம்பான அசைவு இது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில இல்லாத ஒரு அசைவு என்ன வித்தியாசமாக நாங்கள் கற்பனை உலகில் அசைகிற மாதிரி ஒரு சட்டைகள் உள்ள மனிதர்கள் இப்படி தவளது பாயிரது அப்படின்னு சொல்லி ஒரு ஜதார்த்த மோடிமை அசைவாக இது காணப்படும் ஜதார்த்த விரோத அசைவாக காணப்படும் இதில் பாருங்க அரங்கில அசைவு அரங்கில த நடிகன் தனது விருப்பத்திற்கு அசைய முடியாது இப்போ நாடகத்தில் வந்து நடிகன் வந்து கண்ட பாட்டுக்கு நடந்து தெரிய முடியாது ஒரு நடிகன் அரங்கில அசைகிறான் என்று சொன்னால் அது ஒரு அர்த்த பாங்கானதாக நான் இதில் இருந்து அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் நான் என்னத்துக்காக அதில் அசைஞ்சு போனேன் என்றது நாடகத்தில் வழிபட சும்மா நாங்கள் நடந்து தெரிய முடியாது நாடகத்தில் அப்போ அரங்கில நடிகன் தனது விருப்பத்திற்கு அசைய முடியாது அசைவுக்கு ஒரு திட்டம் இருக்கும் அது ஒரு நாடக எழுத்துருவினாலோ குறித்த சூழமைவினாலோ பாத்திர உணர்ச்சிகளினாலோ வழிநடத்தப்படும் நாடக எழுத்துருவில் இருக்கிற விடயங்களை தான் அந்த அசைவு இருக்கவன் இது அரங்கில நடிகன் அசையகளை கவனிக்கிற விஷயங்கள் இதில் அது உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக அசைவான் அல்லது அந்த சூழலை வெளிப்படுத்துறதுக்காக அசைவான் ஏதோ ஒரு அர்த்தப்பாங்கோட அவன் அசையவனும் அரங்கில இதில் பாருங்கோ சேலிய அசைவு எப்படி இருக்குது

உறவை ஊடாட்டத்தை கொண்டிருக்கின்றது இந்த அசைவு எங்களுக்கு வெளிப்படுது இது வந்து குறியீட்டு பாங்கான அசைவு ஒவ்வொருத்தரும் நிற்கிற அந்த முக உணர்வு அவை நிற்கிற அந்த நிலை அந்த வெட்டி பார்க்குற முறை இதெல்லாம் எங்களுக்கு ஒரு குறியீட்டு பண்பை ஏதோ ஒரு கதையை எங்களுக்கு சொல்ல வருது இதை சொல்றது நாங்கள் குறியீட்டு பாங்கான அசைவன்று சொல்லுறோம் இதில் அரங்கின்ற அசைவில் வந்து பாருங்கோ அசைவின்ற வகையில நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கிறோம் ஒன்று இயல்பான அசைவு ஆக்கியல் அசைவு தாளத்துக்கு இசைவான அசைவு இயல்பான அசைவண்டைக்குள்ள நாங்கள் அன்றாட வாழ்வில் செய்கிற அசைவில் என்ன நடக்கிறது ஓடுறது பாய்றது எல்லாம் நாங்கள் பலமையாச்சு ஆக்கியல் அசைவுன்னு சொன்னால் ஏதோ ஒரு பொருளை விளங்கப்படுத்துறதுக்காக நாங்கள் செய்து காட்டுறது நடித்து காட்டுறது தாளத்துக்கு இசைவான அசைவண்டைக்கு ஒரு மியூசிக் ஒரு இசைக்கேற்ப நாங்கள் ஆடுறது நடக்கிறது சொல்கிறது தாளத்துக்கு இசைவான அசைவன்று சோரி இதில் பாருங்க தாளத்துக்கு ஏற்ற அசைவு ஒரு பாட்டோ மியூசிக் ஏதோ போட்டு எல்லாரும் சேர்ந்து தாளத்தோடு ஆடுற சம்பவங்கள் இது குழுவாக அசைப்படுறது குழுவாகவும் அசையலாம் தனியாகவும் அசையலாம் சரியோ இதில் பாருங்க பிள்ளையால் இது ஆடல் கோலங்கள் இதுவும் ஒரு அசைவுக்குலான் வரும் டான்ஸ் ஃபார்மேட்டில் ஒவ்வொருத்தரும் ஆடுறது ஒரு உருவங்களை உருவாக்குறது ஒரு லைனில் போய் அடுத்த லைனில் வந்து அது ஒரு அழகியல் தன்மையான ஒரு அசைவாக காணப்படும் இதில் பாருங்க இயல்பான அசைவுக்குள்ள நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை நடைமுறைகளை ஒத்த அசைவுகள் இயல்பான அசைவுகள் எனப்படும் அதாவது வந்து அன்றாட வாழ்வில் நாங்கள் செய்கின்ற அசைவுகள் நோமலாக வளமையாக நாங்கள் செய்கிறது நடக்கிறது பாய்றது இருக்கிறது எல்லாம் இயல்பான அசைவு இந்த படத்தை பார்க்க உங்களுக்கு விளங்கும் இருக்கணும் இப்படி குறியினம் கதைக்கினம் இதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்ன வித்தியாசமாக நாங்கள் செய்வது இயல்பான அசைவு இதை பாருங்க இதுவும் ஒரு இயல்பான அசைவு பாயிறவர் அடுத்தது பாருங்கோ ஆக்கியல் அசைவனு சொல்ல படைப்பாளி படைப்பாளி என்றது நடிகை தனது கற்பனையுடன் மேற்கொள்கின்ற அசைவுகள் ஆக்கியல் அசைவுகளா ஒரு நாடகத்தை நான் நடிக்க போயிருக்கல எனக்கு அந்த பாத்திரம் தொடர்பான கற்பனைகள் வெறும் ஏன்னா நெறியாளர் அப்படியே முழுவதும் எங்களுக்கு சொல்லித்தர போறது இல்லை இப்போ நாங்கள் முதல்ல அந்த பாத்திரத்தை உள்வாங்கி நாங்கள் அது மாதிரி கற்பனைகளுடன் அசைகிறத ஒரு பாத்திரத்தை வெளிப்படுத்துறதுக்காக இப்போ நான் நானாக இல்லாமல் இன்னொரு பாத்திரத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவரை போல அசைகிறதை சொல்கிறது ஆக்கியல் அசைவுகள் படைப்பாளி கற்பனையோடு மேற்கொள்ளுகின்ற அசைவுகளை நாங்கள் ஆக்கியல் அசைவுன்னு சொல்லுறோம் இந்த அசைவுகள் பல அர்த்த பாங்குகளை பாப்பிரத்தில் தோற்றுவிக்கும் நாங்கள் ஒரு அர்த்தத்தோட ஆசைகிறோம் அதே பார்வையாளர் கண்ணுக்கு அவைக்கு பல படிமங்களை அவர்களுக்கு உருவாகி கொடுக்கும் அதாவது உடலினூடாக பல விதமான உருவ படிமங்கள் யதார்த்த விரோத நாடகங்கள் அந்த கற்பனை சார்ந்த எங்கள் காணப்படும் முதல் சொன்ன மாதிரி அப்ப அந்த கற்பனையோட நாங்கள் ஆசைகள் பார்ப்போருக்கு சில படிமங்களை உருவாக்குறதாக காணப்படும் இதில் வேற ஆக்கியல் அசைவ அப்படின்னு சொல்லி அவை ஒரு செயலை எங்களுக்கு ஒரு கற்பனையான ஒரு விடியத்தங்களை வெளிப்படுத்தி காட்டுறதுக்காகவே தாங்கள் உடம்பால் செய்து காட்டின இதுதான் ஆக்கியல் அசைவு இந்த படத்தில் பேருங்கோ அவை சா தாங்கள் செய்து காட்டுறது நடைபெறுகிறது அடுத்ததுல பேருங்கோ நடிப்பு சார்ந்த இப்போ அரங்கின் அசைவியக்கத்தை நாங்கள் முதல் அசைவல்கிட்ட வகையை பார்த்து நாங்கள் இயல்பான அசைவு ஆக்கியல் அசைவு தாளத்தோடு அசைகிறேன் இப்போ பேருங்கோ அராங்கின் அசைவ இயக்கத்தை மேடையின் அசைவ இயக்கத்தை நாங்கள் ரெண்டு ஆப்பிரிக்கிறோம் ஒன்று நடிப்பு சார்ந்த அசைவியக்கம் ரெண்டாவது நடனம் சார்ந்த அசைவியக்கம் இப்போ நடிப்புக்காக நாங்கள் அசைகிறது ஒரு அசைவியக்கம் டான்ஸுக்காக நடனத்துக்காக அசைகிற அசைவியக்கம் ரெண்டாவது நடிப்பு சார்ந்த அசைவியக்கத்தில் பாருங்க இந்த படத்தில் ஒரு நடிகர்கள் வந்து நாடகம் நடிக்கிறதுக்காக தங்களை உடலை எவ்வாறு அசைத்து நடிக்கிற மாதிரி இதில் பார்க்குறோம் அடுத்தது வந்து நடனம் சார்ந்த அசைவியக்கம் டான்ஸுக்காக ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு அவர்கள் அசைகிற அசைவியக்கத்தை நாங்கள் பார்க்குறோம் அடுத்தது பாருங்கோ அரங்கில் அசைவுகளை வடிவமைக்கும் போது கவனத்தில் கொல்லப்பட வேண்டிய விடயங்கள் இப்ப நாங்கள் அரங்கில அசைவ மேற்கொள்ளேக்க என்னத்த கவனத்தில கொள்ள வேணும் அசைவியக்கம் லயத்தோடும் காலகதியோடும் கதியோடும் அமைய வேணும் இப்ப நாங்கள் அசைஞ்சு போயேக்க அதுக்கு ஒரு ரிதம் இருக்க வேணும் அதுக்குரிய ஒரு நேரம் காலம் இருக்க வேணும் அவ்வளவு தூரம் இது இதுக்குள்ள அசைய வேணும்ன்றது இந்த நாடகத்துக்கு முக்கியமான அடுத்தது மேடைந்த பௌதிக தளம் அதன் சமநிலை என்பன பேணப்பட வேணும் அஞ்சாறு நடிகர்கள் ஒரு மேடையில் நடிக்க போய் ஒரு பக்கமாகண்டு நடித்தா வந்து பார்வையாள்ட பார்வை கோணத்தை திருப்புறதாக இருக்கும் அப்போ மேடை வந்து படச்சட்ட மேடையை நாங்கள் உதாரணமாக கொண்டா அந்த மேடையில் மேடை பேலன்ஸ் எல்லா இடத்துலையும் சமதளத்தில் வச்சு பார்வையாளர் சமநிலையாக அசையணும் நடிகர் சமநிலையாக அசைய வேணும் அடுத்தது மேடையின் களம் அல்லது நிலைகள் மேடையின் களமும் நிலைகளும் இதில் இந்த பயன்பாட்டுக்குள்ளே கவனிக்க வேணும் அடுத்தது வந்து பாருங்கோ கட்புல கவர்ச்சியை தரக்கூட தரக்கூடிய கற்பனை பூர்வமான சேர்மானத்துடன் காணப்படல் வேண்டும் அப்போ அந்த அசைவை நாங்கள் திட்டமிடைய என்ன கவனிக்கணும்டா கட்புல கவர்ச்சி நாங்கள் கண்ணாலாத பார்வையாளர் பார்க்கலாம் அவர்களுக்கு அந்த அசைவுகள் வந்து டக்குன்னு கவரக்கூடியதாக இருக்கணும் உதாரணமாக பேருங்கோ எல்லா நடிகர்களும் உரநிலையை அக்கோ ஒரு ஒருவர் அசைக்க நாங்கள் அதைத்தான் டக்குன்னு பார்க்குறோம் அசைவு வந்து பார்வையாளருக்கு வந்து கற்பனை பூர்வமான ஒரு படத்துங்களுக்கு அந்த அசைவின் மூலம் தர வேணும் அடுத்தது நாடகம் மோடிக்கேற்ற கேட்ட அசைவு அதான் சொன்னேன் இயல்பாக அசையோடும் அது தெரியும் அந்த அசைவின் மூலம் மோடி தெரியும் நாடகம் ஜதார்த்த மோடின்னு சொன்னா அது கேட்ட மாதிரியான அசைவு ஜதார்த்த விரோதம்னு சொன்னால் மிகப்பாடு கற்பனை சேர்ந்த அசைவாக அது காணப்படும் மற்ற அசைவ இந்த தீசை நேர்கோடா இருக்கலாம் மூலவட்டமாக இருக்கலாம் வட்டமாக உதாரணமா நீங்க பார்க்க போறீங்கன்னா கூத்துக்கள்ல வட்டக்களரியில் ஆரம்ப காலத்தில் கூத்து நடைமுறைக்கும் அந்த அசைவு வந்து பாத்திரங்கள் அந்த வட்டக்களரியை சுற்றி அசைவினம் அது வட்ட அசைவு இப்போ படைச்சட்ட முறையில் நாங்கள் காத்தவராயம் கூத்து பார்க்க போகிறோம்னு சொன்னால் அது நேர் இருக்கலாம் மூலவட்டமாக இருக்கலாம் பாத்திரங்கள் எப்படி போய் அசைந்து வரமன்றது தான் இது இந்த கவனிக்க வேணும் அடுத்தது வந்து அரங்கவழியின் தன்மை என்ன அரங்கவழியின் அமைப்பை பொறுத்து நாங்கள் இந்த அசைவுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படி அசை வேணும்ன்றதை நாங்கள் முடிவெடுக்க வேணும் படத்திட்டப்படின்ற ஒரு பக்க பார்வையாளர் என்றபடியால் அதை ஒரு பக்கத்தை நோக்கியதான அசைவுகளும் வட்டக்களறி வந்து நான்கு பக்கம் பார்வையாளரை கொண்டிருக்கிறபடியால் சுற்றி வ வருகின்ற அந்த அசைவுகளையும் நாங்கள் திட்டமிட வேணும் மற்றது அசைவின்ற வேகம் இந்த கட்டத்துக்கு வேகமான அசைவோ சிலோவாக அசைகிறதோ மெதுவாக அசைகிறதோன்றதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அசைவுக்காக எடுக்கும் காலம் இந்த பாத்திரம் இதில் நின்று அதில் போகிறதுக்கு இடையில் எவ்வளவு நேரத்துக்குள்ளே அது போய் சேர வேணுமென்றதையும் திட்டமிட வேண்டும் மற்றது அசைவின் வடிவம் அதான் வட்டமோ நேரோ மூலை அது அதை கவனத்தில் கொள்ள வேணும் அடுத்தது பேருங்கோ நாடகத்தில் இந்த அசைவு வந்து இவ்வாறு பயன்படுது ஒரு நாடகத்துக்கு இந்த அசைவு எப்படி பயன்படுதுன்றதை பார்க்க போகிறோம் முதலாவதாக பேருங்கோ பிள்ளைகள் அசைவுகள் பார்ப்பதற்கு தூண்டும் அதான் நான் சொன்னேன் அசைவுகள் இந்த வித்தியாசமா எல்லாம் அசைஞ்சு நடிக்க பார்வையாள்ட ஆர்வத்தை தூண்டும் எல்லா பாத்திரம் ஸ்டில்ல நடிக்க ஒரு வாஸ்திரம் அசைக்கலாம் அதோட கண்ட அந்த பார்வையாளர் பார்க்கணுமென்ற ஒரு ஆர்வத்தை உண்டு வேணும் அசைவு வந்து பார்வையாளர் பார்ப்பதற்கு தூண்டும் ரெண்டாவது வந்து பல அசைவுகள் உருவாக்கும் போது பிரமிப்பும் பெருங்காட்சி பண்பும் தோன்றும் சில அசைவுகள் பல அசைவுகள் வரையலும் கனோ பிரம்மாண்டமான அசைவுகள் கையெல்லாம் தூக்கி ஆடி அசைகளோ அது ஒரு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக பெருங்காட்சித்தன்மையை எங்களுக்கு உண்டு பண்ணும் அந்த எங்களோட கண்ணுக்குள்ள மறக்க முடியாத ஒரு அசைவாக பெருங்காட்சி பன்மையை ஒரு பிரமிப்பையும் உண்டு பண்ணக்கூடியதாக இந்த அசைவு எங்களுக்கு இருக்குது அடுத்த பயனை பாருங்க கட்புல ரீதியான உயிர்ப்பை ஏற்படுத்தும் அதே வேலை பொருள் விளக்கத்தையும் வழங்குதல் வேண்டும் கண்ணால் ஒரு நாடகத்தை பார்க்க எங்களுக்கு அந்த இன்னும் பார்க்கணுன்ற ஆர்வத்தை இந்த அசைவுகள் தூண்டும் அப்போ எங்களுக்கு இப்போ பாருங்கோ கட்புல கண்ணால் பார்க்கல கட்புல ரீதியான உயிர்ப்பு ஒரு அலர்ட்டோடு வேறு வந்த நித்ரா சோபன் இல்லாமல் ஆனால் அதே போல ஒரு பொருள் விளக்கத்தையும் அந்த ஆசை தேட வேணும் கண்ட பாட்டுக்கு ஆடி போட்டு வரதில்ல அதில் ஒரு நல்ல அர்த்தப்பாகும் விளக்கமும் இருக்க வேணும் அடுத்தது அகமென எழுச்சிகளையும் புற உலகின் வெளிப்பாடுகளையும் ஆசைவிகளால் சித்தரிக்க முடியும் ஒரு பாத்திரத்த உள்மென எழுச்சி புற வழிபாடு எல்லாம் இந்த ஆசைவியக்கம் எங்களுக்கு நாடகத்தில் வெளிப்படுத்தி காட்டும் அடுத்தது ஒளி காட்சி அமைப்பு பேர்டவுடை இசை போன்றன இணையும் போது அசைவு மேலும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும் பாடல் வேர்டவுடுப்பு காட்சி வித எல்லாம் இந்த அசையோட சேரேக்கு அசைவோட சேரேக்கில் இந்த நாடகம் எங்களுக்கு மிகவும் மெருகூட்டி காட்டேக்களும் அது எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாடகமாக இனிமையானதாக கவர்ச்சிகரமானதாகவும் அமைகின்றது அடுத்தது பண்பாடு ரீதியான பெருமானத்தை எங்களுக்கு தரும் எல்லா நாடகத்தில் பயன்படுத்துகிற மூலகம் எல்லாமே எங்களுக்கு பண்பாடு உணர்வு எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்காங்க அசைவம் வந்து எங்களுக்கு ஒரு பண்பாட்டை வழிகாட்டுறதாக காணப்படும் அடுத்தது பேரு அசைக்க பயன்பாட்டை அடுத்ததாக பார்க்க போது அசைவியக்க வடிவாக்கமானது பாத்திர படைப்பு பாத் சூழல் உருவாக்கம் உணர்ச்சி அல்லது மனநிலை வழிபாடு மனத்துக்குள்ளே இருந்தால் உணர்வு வெளிப்படுறது அந்த வெளிப்பாடு விசேட காண்பிய விளைவுகள் பெருங்காட்சி பண்பு பெருங்காட்சி பண்புன்றது நாங்கள் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒரு நாடகத்தில் நாங்கள் ஒரு சம்பவத்தை வீட்டை நாடகம் பார்த்துட்டு போயிருக்கோம் எங்களுக்கு அந்த நாடகத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நம்ம எனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் அதுதான் எங்களுக்கு வர பெருங்காட்சி அந்த பெருங்காட்சி பண்பு தன்மை குறியீடாக செயற்படுறது போன்ற தேவைகளை இந்த அசைவியக்கம் எங்களுக்கு நிறைவு செய்கிறது இப்போ அசைவியக்க வடிவம் வந்து நாடகத்தில் இப்போ ஆறான பண்புகளாக தெரியும் ஒரு பாத்திரத்தை படைக்கிறதுக்கு அசைகிறதன் தான் நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு பாத்திரத்தை உண்டாக்க நான் போய் இப்படியே சில மாதிரி நின்று போட்டு நான் இந்த பாத்திரம் என்று சொல்லிட்டு வரையலாது பார்வை நாடகம் என்பது நடித்து காட்டுறது இப்போ பார்வையாளர் இருக்கிறோம் இருக்கிறோம்னு சொன்னா நாங்கள் ஒரு பாத்திரமாக உருவாட்டு நடிக்க போறோம்னு சொன்னா இந்த பாத்திரமாக நாங்கள் அசைஞ்சு நடிக்கலாம் அங்கே எங்களுடைய பாத்திர படைப்பு பார்வையாளருக்கு விளங்குது இவர் என்ன பாத்திரம் என்று சூழலை உருவாக்குறது என்ன சூழல்ல அந்த பாத்திரம் பிடிக்குது அந்த பாத்திரத்த உணர்வு நிலையும் அசைவுக்குள்ளால் வரும் அந்த பாத்திரம் அப்படி ந நடந்து தளர்வா அப்படி போயிக்குள்ள சோக உணர்வை வெளிப்படுத்தும் அப்படியான உணர்வு நிலையும் இந்த பாத்திர அசைவுக்குள்ளே எங்களுக்கு தருது அப்போ இந்த அசைவு வந்து நாடகத்தில் இவ்வாறான பயன்களை எங்களுக்கு தந்து நிற்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சரி பிள்ளையால் இவ்வளோ நேரம் நாங்கள் அந்த தேர்ச்சி மட்டத்தின்

இந்த வகைகள் என்ன இசைகள் இந்த இசை கருவிகள் தொடர்பாக பார்த்துருக்கிறோம் இந்த இசை அமைக்க நாங்கள் என்ன விடயத்தை கவனிக்க வேண்டும் என்றும் இசை நாடகத்துக்கு பயன்படுகிற முறையும் பார்த்துனாங்க அடுத்தது அசைவு பார்த்துனாங்க அசைவிட வகைகள் பார்த்து நாங்கள் எப்படியான அசைவுகள் மிகையில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அந்த இயக்கங்கள் நாடகத்துக்கு எவ்வாறு பயன்படுகிறது அது எவ்வாறு பார்வையாளருக்கு உயிரோட்டமாக சென்றடைகிறது போன்ற விடயங்களை நாங்கள் இந்த பகுதியில் பார்த்துருக்கிறோம் பிள்ளைகள் நீங்கள் இதில் வரக்கூடிய கேள்விகளை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கோ காட்சி விதாப்புண்டாய் என்ன அந்த பயன்கள் இசை உண்டா என்ன இசை நாடகத்துக்கு பயன்படுற முறை அசவி பயன்பாடு என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் இதுக்கு கருத்தில் கொண்டு நீங்கள் விடைகளை அளிக்கலாம் நல்லது மாணவர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி